அன்பின் தன்மை விளங்குகிறது.
தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவரன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சொல்லிருப்போர்களை எல்லாரும் என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என்னும் வழுத்தாது என் சுமை இறைதால் உள்ளது என்றார். இயேசுவின் திரு இதய பெருவிழாவை நாம் அனைவரும் கொண்டாடினோம், தாய் திராவை கொண்டாடினேன். இயேசுவின் திரு இதயம், அதுதான் முக்கியமா இருக்கும். இயேசுவின் திரு இதய அன்பு நம்மிலே இருக்க வேண்டும். ஏன் இந்த திருவிழாவை கொண்டாடினோம் அப்படின்னா, இயேசுவின் திரு இதயம் அன்பு பாரம்பரியத்திலே இருக்கிறது. பாரம்பரியத்திலே இயேசுவின் திரு இதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இயேசுவின் திரு இதயம் ஆண்டவர் இயேசு தோற்றம் அடைந்து இயேசுவின் திரு இதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் கூறியிருக்கின்றார். காரணம், அவருடைய அன்பு இதயம், ஈரமான இதயம், வாங்கியவர்கள் நேசமான அந்த இதயம் தந்தையும் நிபந்தனையற்ற அன்பு, எல்லோரையும் மன்னிக்கின்ற, எல்லோரையும் வாங்கியோடு அழைக்கின்ற அன்பு, அவர்களே குற்றம் குறையில்லாத இல்லை. அதனாலதான் நம்முடைய கிறிஸ்தவத்தின் ஆணிகள் அன்பு. ஒருவேளை நீங்க எல்லாம் பைபிள் எடுத்துட்டு வரலாம், பைபிள் மொத்தம் இந்த டீச்சிங்ஸ் ஆஃப் த பைபிள் என்ன, வாட் இஸ் த டீச்சிங்ஸ் ஆஃப் த பைபிள் அப்படின்னா லவ், அன்புதான், வேற எதையும் சொல்ல முடியாது. நாங்கள் அன்பை வாழ்கின்றோம். எங்களுடைய ஆண்டவர் போலக அன்பு செய்தார், அன்புக்காக விலகி கொண்டார். அதனால யோவான் அச்சியின் 3:16 கடவுள் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே மகனை கொடுத்து மீட்க மனதிற்கு இந்த உலகின் மேல் அன்பு கொண்டார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஒட்டுமொத்த அந்த போதனையினுடைய சாராம்சம் அன்புதான். அது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் இறை அன்பு பிறர் அவ்வளவுதான் சொல்லலாம் அன்பு. சில சமயம் இந்த அன்பு நாம விவிலியத்துல எல்லா இடத்துலையும் பறவை காணப்படுகிறது. இயேசுவின் திரு இதய பக்திக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 அப்புறம் நிறைய பேர் முடிவர்கள் துறவிகளெல்லாம் அதை பற்றி எடுத்துச் சொன்னார்கள். மார்க்கெட்டு மலையமாக இயேசு காட்சி கொடுத்து பாவிகள் இந்த இதயத்தை மனமோக செய்கிறார்கள், என்னுடைய இதயத்தை மனமோக செய்கிறார்கள், பாரபுகமாக இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் மனம் திருப்ப வேண்டும், எனவே இயேசுவின் திரு இதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவை காட்சி கொடுக்கிறார். மார்க்கெட்டு மலையமான மார்க்கெட்டு மலையமான அதன் பிறகு 19 பயசு இது ஒரு திருத்தலையில முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் சத்திரியை பற்றி நிறைய இடத்துல அது இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதனால ஒன்று ஒன்று எப்படி சொல்லியிருக்கேன், திரு இருதய ஆண்டவர் படம் ஸ்தாபிக்கணும், திரு இருதய ஜபம் வர சொல்லணும், இயேசுவின் திரு இதய காயங்களுக்கு புத்தி செய்யணும், இயேசுவின் திரு இதயம் வாங்கிய வெள்ளிக்கிழமை விரதம், அதேபோல் முதல் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை இயேசு மக்களை அன்பு செய்தார், விண்ணரசை அன்பின் அரசு என்று அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் யோவான் 15:9
யோவான் அச்சிற்கு 14வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். யோவான் அச்சி 21வது அதிகாரம் 19வது வசனத்திலே, யோவானின் மகன் சீமோனை என்னை அன்பு செய்கிறாயா? இயேசு கேட்கிறார். ரோமர் 8:39 கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறார். 1 கொரிந்தியர் 13:1 அன்பை பற்றி அழகாக சொல்றோம். அன்பு பொறுமை, அன்பு நன்மை செய்யும், அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்கொலைச்சிக்கொள்ளாது, அன்பு இதுமாப்பு அடையாது, அன்பு தன்னலம் மாறாது, அன்பு தீங்கு நிலையாது, அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும், அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அனைத்தையும் நம்போ என்று சொல்லக்கூடியது. லூக்காவின் 6:22 பகைமை அன்பு செய்யுங்கள், சபிப்பவருக்கு ஆசி கொடுங்கள், உங்களை வெறுப்பவருக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியது. யோவான் 15:13 தம் நண்பர்களுக்காக விலை கொடுப்பதை விட மேலாக அன்பு பேரவர்கள் அன்புதான். எல்லாத்திலையும் சொல்லப்படுவது அன்பு. அந்த அன்பின் இதயம், அந்த அன்பு இயேசு, அவருக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். அதனால இயேசுவுக்கு இதை ஜபமாட எல்லாரும் நம்ம இயேசுக்கு இதை எங்களுக்கே இறக்கமாயிரும். இயேசுக்கு இதைக்கொண்டு இயேசு மரமான எப்படி நாம் மரம் வச்சிருக்கோம். சில நேரங்களிலே நம்முடைய பாவங்கள் அவரை காயப்படுத்துகின்றன, நம்முடைய நன்றியில்லாத தன்மை அவரை காயப்படுத்துகின்றன. சில நேரங்களிலே நாம் குருக்களுக்கும் ஆன்மீக அறிவுரைகளுக்கும் வேத போதற்கும் கிறிஸ்தை போராட சொல்வதற்கும் எடுத்துச் சொல்வதற்கு கீழ்ப்படியாமல் வாழும் பொழுது அந்த புரோகத்தை பார்த்து அந்த வசனமாக இருக்கிறோம். நற்கமை பக்திக்கு பக்தி குறைவினாலோ அல்லது ஆன்மீக அந்த மறைவை இயேசுவின் வார்த்தைகள் அடங்கி இந்த நிபுணத்திலே வாசிக்கணும். கவனம் குறைவினாலும் நாம் செய்த அத்தனையும் பரிகரணம் செய்கிறோம். இன்னைக்கு இயேசுவிடுவோம். எத்தனை வீட்டில் இயேசுவை திருகிறிய படம் வச்சு ஸ்தாபனம் செஞ்சிருக்கீங்க? அன்னைக்கு குருக்களை கூப்பிட்டு ஸ்தாபிச்சிருக்க நம்முடைய பிரமாணிக்கிட்ட புதுப்பிச்சிருக்க கைது கொடுத்த பாவம். இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறார், ரொம்ப சந்தோஷம், 2 பேர் இருக்கிறீங்க, 3 பேர். இன்னைக்கு குருவானவர் கூப்பிட்டு வச்சு இயேசுவை திருகிறியத்தை பார்த்து ஸ்தாபிக்கணும். ஸ்தாபிச்சவங்க இன்னைக்கு புதுப்பிக்கணும். ஏன் புதுப்பிக்கணும்னா, நாம மனுஷன் கவரப்படையவர். நான் அன்பு செய்யலன்னு சொல்லிட்டு நான் அன்பு செய்யலாம், வெறுப்பு செய்யலாம், நான் என் பிள்ளையெல்லாம் நேசிக்கிறதுக்கு கூட நேசிக்காம இருக்கிறோம், கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், பாவப்படியாக இருக்கிறோம், மருத்துவத்தை திரும்பிடுவான். போன வருஷம் சாப்பிட்டான், இந்த வருஷம் மருத்துவத்தை திரும்பி இயேசுக்குரிய மனிதனை கையில் முடிச்சுக்கிட்டு அந்த விசுவாச பிரமாணிக்கத்தை சொன்னான். இது மாதிரி நான் சாப்பிட்டுருக்கேன், பாவம் செஞ்சிருக்கேன், போன வருஷம் நான் சாப்பிடும் போது உறுதி இருப்பேன், மீண்டும் தவசம் உதவியிருப்பேன். கன மனிதன் தவறக்கூடிய பலவீனமாக அல்லது பாவ நாக்கங்களவன், பாவ இயல்புகளவன் மீண்டும் இயேசுவின் அன்புக்கு வர வேண்டும். அதனால தான் வந்து இன்னைக்கு ஸ்தாபிக்கிறோம், புதுமைக்கிறோம். காரணம் இயேசு பக்தியில், சில சமயம் இயேசு திரு பக்தியை எல்லாரும் கேட்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படியா? நாங்கள் வந்து அந்தோனியா வச்சிருக்கோம், கோடியா வச்சிருக்கிறோம், சம்மணஸ் வச்சிருக்கோம், மாதா வச்சிருக்கோம், அதே இறுதி ஆண்டு அப்படிங்கிறப்ப இறுதி ஆண்டு படம் இருக்கணும். மற்றதெல்லாம் அப்புறம் தான் இருக்கணும். பொதுவாக இப்போ ஒரு எஜுகேஷன் அவேர்னஸ், யாருக்கு திருவிழா இருக்கணும் சொல்லுங்க? இயேசுக்கு இருக்கணும், புனித இருக்கணும். நம்ம கற்றுரை எடுத்துச்சவரை மாறி போகணும். நம்ம இயேசுக்கு தான் முக்கியத்துவம், புனிதர்களுக்கு பின்னாடி போகணும். ஆனால் கற்றுரை எடுத்துச்சவரில் புனிதர்களை கையில் தூக்கி வச்சுட்டு இயேசுவை பிடிக்கும். அதுதான் நடக்குது. மாதா திருவிழா, அந்தோனியா திருவிழா, சகேரியா திருவிழா, முக்கியத்துவம் இயேசுவின் திருவிழா. நற்கொலை திருவிழா கொடுக்கணும், நற்கொலை ஆண்டவருக்கு கொடுக்கணும், அதுதான் முக்கியம். இயேசு திருவிழை இயேசுடைய வார்த்தைகள் தான் முக்கியத்துவம். இயேசுவை படிக்கிறத இயேசுவாக பாடணும். அதை தான் புனிதர்கள் செய்திருக்காங்க. சகேரியாவும் அதான் செஞ்சிருக்கேன், அந்தோனியாவும் அதான் செஞ்சிருக்கேன், மாதாவும் அதான் செஞ்சிருக்கேன். அவர்களுடைய புனிதர்கள் அவர்களுடைய இயேசுக்கள் வார்த்தைகளை அவர்கள் வழிமுறையாக பின்பற்றி வருகிற புனிதர்கள். ஆனால் நம்ம புனிதர்கள் முடிச்சுருக்கோம் இயேசு புரியுது. அதனால சில வேறு சபை இருந்த சபையெல்லாம் நீங்கள்
வார்த்தையின் முக்கியத்துவம் குறித்து புரிஞ்சுக்க பாருங்க. புனிதர்கள் முக்கியம் தான். புனிதர்கள் நம்ம பின் வழிகாட்டினார்கள், நாம் அவருக்கு மரியாதை செய்யணும். அதை விட கூட யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்வேஸ் பிரைமரி ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் கிவன் ஃபர்ஸ்ட் செகண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்வேஸ் கிவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அது இயேசுதான். நம்முடைய வாழ்க்கையின் மையம், நம்முடைய திருப்பணியின் மையம், நம்முடைய பக்தியின் மையம், நம்முடைய வழிபாடுகளின் மையம் நண்பனாக தேர்ந்தெடுத்தவர் திருச்சபை அவர் கையில் கொடுத்தவர். அது மட்டுமல்லாமல் எல்லோரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள் என்று சொல்லி மீண்டும் சீனத்தை சென்றார். அதனால் மன்னிக்கிறார்கள், பொறுத்து விடுகிறார்கள், நேசிக்கிறார்கள். அதே போன்று காணாமல் போன மகன், காணாமல் போன பிராமணா, காணாமல் போன ஆடு எல்லாவற்றையும் சொல்லி நான் தந்தையான இறைவன் நிபந்தனையற்ற அவருடைய ஏற்றுக் கொள்கிறேன். ஆலயத்திற்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை உட்பட்டு வெளியே செல்லும் பொழுது இயேசுவின் இதயங்களாக வெளியே செல்கிறோம். எனவே இயேசுக்கு பிரமாணிக்குள்ளவராக நாம் வாழ்வீர்கள். எனவே இயேசுவின் மதிப்புகளுக்கும் இயேசுவின் இதயத்திலே நாமும் மக்களுக்கும் இயேசு நன்றி வாழ்வாகவும், இயேசுவின் நன்றி வெளியிலே காட்டும் இயேசுக்கு சாட்சிகளாகவும், இயேசுவின் நன்றி வாழப்படுவதற்கும் இறைவனை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய விசுவாச அறிக்கையை பாடலாக முடித்து
நம்பிக்கையின் மறைப்பொருள் Thank you.
திருத்துதர்களுக்கு எம்மொழிவியே எங்கள் பாவனை பாடாமல் உமது திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீரே.
இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உபயம் செய்த சின்னத்த செட்டியார் குடும்பத்தினர் அவர்களுக்கு நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் நமது சார்பாகவும் மனமான நன்மையை தெரிவித்துக் கொள்கிறோம். நாமே உபயத்தை சிறப்பிப்போம். செத்த ஆரோக்கியம் சாமி குடும்பத்தினர், இன்றைக்கு இன்றைய நம் நாளை சிறப்பித்து தகுதியேற்று நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்த நம்முடைய வாசனைக்கு தந்தை அவர்கள் ஆரண்யசாமி அடிகளார் அவர்களுக்கு தங்கள் தந்தையின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம். மேலும் நாளைக்கு சனிக்கிழமை காலை 6 மணி அளவு மாதரசியனை ஆலயத்தில் திருப்பணி நடைபெறும். அதன் பதிலாக காலை 6 மணிக்கு நம்முடைய மாதரசியனை ஆலயத்தில் ஜவமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பணியும் நடைபெறும். மீண்டும் அறிவிக்கிறேன், நாளை காலை மாதரசியனை ஆலயத்தில் திருப்பணி நடைபெறும், பங்கு ஆலயத்தில் திருப்பணி நடைபெறாது. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாள் எங்களை புனித அன்பத்தினால் பற்றிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமணம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரையே கண்டுகொள்ள கற்றுக் கொள்வோமாக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடு. எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இரண்டின் வேலைகளை வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும்
உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ள தந்தை மகள் தூய் ஆவியின் பெயராலே ஆமென்.